வெடிகுண்டு தாக்குதல் எதிரொலி. சிமி அலுவலகத்தில் புலனாய்வுத்துறை அதிரடி சோதனை. பெருந்தலைவர் காமராஜரின் 109வது பிறந்தநாள் விழா. கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி மரியாதை. ரயில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு, ரயில்வே அமைச்சர் உறுதி. பிஎஸ்எல்வி ராக்கெட் இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது. இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் விஞ்ஞானிகள் தீவிரம். வணக்கம். விரிவான செய்திகள். மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வரும் புலனாய்வுத்துறையினர் ராஞ்சியில் உள்ள சிமி இயக்க அலுவலகத்தில் அதிரடி சோதனை நடத்தினார்கள். மும்பையில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த அடுத்தடுத்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை நேற்று பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் அப்போது உறுதிபட தெரிவித்தார். இதனிடையே குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மகாராஷ்டிர அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாயும் மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு உளவுத்துறையின் தோல்வி காரணமல்ல என்று மகாராஷ்டிர மாநில முதல்வர் பிருத்விராஜ் சவான் தெரிவித்துள்ளார். இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு இதுவரை எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் பணியில் மத்திய புலனாய்வுத்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். குண்டுவெடிப்பை நிகழ்த்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படும் சிமி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுகிறார்கள். ராஞ்சியில் உள்ள அந்த இயக்க அலுவலகத்திலும் இன்று அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் பல முக்கிய தடயங்கள் சிக்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பகுதியில் இருந்த போக்குவரத்து ரகசிய கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளை வைத்தும் புலனாய்வுத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெருந்தலைவர் காமராஜரின் 109வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அவரது திருவுருவப் படத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்ற விழாவில் காமராஜர் திருவுருவப் படத்திற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பா பார்த்தசாரதி, கழக துணை செயலாளர்கள் ஆஸ்டின் மற்றும் தேனி முருகேசன், வட சென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன், தென் சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு தமிழக அமைச்சர்கள் சண்முகநாதன், செந்தமிழன், பச்சைமால், உதயகுமார் உள்ளிட்டோர் மாலையிட்டு மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுவை மாநிலத்திலும் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்குள்ள அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ரயில் விபத்தில் பலியான குடும்பத்தினருக்கு ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு கட்டாயம் வழங்கப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் தினேஷ் திரிவேதி உறுதியளித்துள்ளார். அண்மையில் ஔராவில் இருந்து சென்று கொண்டிருந்த கல்கா எக்ஸ்பிரஸ் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் பலர் உயிரிழந்தனர், ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் டெல்லியில் நேற்று நடந்த செய்தி கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொண்ட ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்த ரயில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபருக்கு ரயில்வே துறையில் கட்டாயமாக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் முழு அக்கறையுடன் செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலன் கிடைக்கும் வகையில் செயல்படுமாறு அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த திரிவேதி, இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட ஜிஎஸ்எல்வி ராக்கெட் இன்று மாலை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்படுகிறது. நவீன முறையில் உருவாக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப மற்றும் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளான ஜி சாட் 12 ஜிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணுக்கு கொண்டு செல்கிறது. இந்தியாவில் உள்ள தொலைத்தொடர்பு துறையில் அதிநவீன வசதிகளை அமல்படுத்தவும்
மருத்துவத்துறையில் செலிமெடிசன் முறையை புகுத்தவும் இந்த செயற்கைக்கோள் பயன்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இதற்காக இந்த செயற்கைக்கோளில் 12 டிரான்ஸ்பார்மர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அவை நாட்டின் தொலைத்தொடர்பு தேவைகள் மட்டுமின்றி வானிலை ஆராய்ச்சிகளுக்கும் பயன்படுத்தப்படும் என்று தெரியவருகிறது. ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான 53 மணி நேர கவுண்டவுன் நேற்று முன்தினம் தொடங்கியது. தற்போது அனைத்து சோதனைகளும் முடிவடைந்து ராக்கெட்டை செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மும்பை வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தை காரணமாக வைத்து பாகிஸ்தானுடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் எந்தவித பின்னடைவும் இருக்காது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஆப்கான் நாட்டு முன்னாள் அதிபரும் ஆப்கான் உயர்நிலை அமைதிக்குழு தலைவருமான பக்ருதீன் ரப்னானியுடன் எஸ் எம் கிருஷ்ணா நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எஸ் எம் கிருஷ்ணா, இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதிக்கான பேச்சுவார்த்தையை இம்மாத இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இந்தியா வர இருப்பதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே தீவிரவாத ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஹில்லாரி கிளின்டன் இந்தியா வரவுள்ளார். வரும் திங்கட்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. மும்பை வெடிகுண்டு சம்பவத்தால் ஹில்லாரி கிளின்டனின் இந்திய சுற்றுப்பயணத்தில் எந்தவித மாற்றமோ பின்னடைவோ இருக்காது என்றும் மத்திய அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் மத்திய அரசுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பதவியை ராஜினாமா செய்த மத்திய அரசு வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியத்தின் ராஜினாமாவை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் ஆஜராவதற்காக நாரிமன் என்ற வழக்கறிஞரை தகவல் தொடர்பு அமைச்சகம் நியமித்துள்ளது. இந்த நியமனத்தால் அதிருப்தி அடைந்த மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் கோபால் சுப்பிரமணியம் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அப்போதைய மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லிக்கு தகவல் தெரிவித்ததோடு தமது ராஜினாமா கடிதத்தையும் அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த கடிதத்தை வீரப்ப மொய்லி ஏற்க மறுத்ததையடுத்து குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலை நேரில் சந்தித்து தம்மை பொறுப்பில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் கோபால் சுப்பிரமணியத்தின் ராஜினாமாவை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.